நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி மாட்டு தாமணி சந்தையில் ஓட்டு சேகரித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடு தான். இன்றைக்கு நாங்கள் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியலுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கோம். அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துகிற காலகட்டத்தில் பிடித்தும் இல்லாமல் அரசு ஊழியலுக்கு அகவலைப்படி கொடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் 6 மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழியல் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க, தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன். அதற்கு தான் இந்த பதில் அறிக்கை விட்டுருக்கேன். இப்போ பிரச்சாரத்தில் கூட அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் சர்க்கரைனா சொன்னால் இனிக்காது, வாயில் போட்டால் தான் இனிக்கும். ஏன் அத்தனை 3 வருஷம் ஏன் நடைமுறைப்படுத்தலை? ஆக தேர்தல் வரும்போது ஆசிரியர் வார்த்தை சொல்லுவாங்க, வாக்குகளை பெற்றுருவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க. அதுதான் திமுகவுடைய வாடிக்கை. திராவிட கட்சிகளால் எந்த பயனும் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளால் எந்த பயனும் நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. சார், சார், ஜெயலலிதா மீது, ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, இப்பவும் எப்போ இருக்கும்? நேற்று ராஜ்நாத் சிங் பேசுறாரு சார், மத்திய அமைச்சர். பரவாயில்ல தானே, எங்கள் தலைவர் மீது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றப்படைய தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தால் எதிர்கட்சியினர் கூட எதிரணி இருக்கின்ற கூட எங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்லை, உங்கள் வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அண்ணா திமுக கட்சி, அவங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தால் நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க, அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டுவாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர் தானே பாராட்டுவது மரபு, மறைந்த தலைவர் தானே பாராட்டணும். இன்னைக்கு அவர்களை நாங்கள் இருக்கிறோம், எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க? சார், முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக வந்து அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்கள் அப்படி இல்லை, நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டன், தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்கள் இந்த வரலாறு பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவர்கள்லாம் குத்தைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசை அவர் சொல்றாரு. இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமை ஏற்பு தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பு நாடாளுக்குலாம் மாறி மாறி வரும். இன்னைக்கு இவர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க, அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழிலுக்கு போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற இடத்துக்கு போட்டிடுறான், அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற பொழுது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. சார், ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏகங்களில் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு. நான் என்ன போய் பேசுகிறேன்? நான் தெளிவாக எல்லா பொதுக்கூட்டிலும் சொல்கிறேன், நான் என்ன போய் பேசுகிறேன்னு அவர் விளக்க வேணும். ஆனால் அவர் தொடர்ந்து போய் பேசிகிட்டு இருக்கார். என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னா, எல்இடியை போட்டு காட்டல, இன்றைக்கி சென்னையில் மிக்ஸாம் போயில் வந்தது, இப்படிலாம் போய் பேசுனாங்க. உங்கள் ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன், நான் ஒன்றும் தனியாக வெளியிடலை. உங்கள் ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவித்தேன்.
ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்சி பிறகு அதே துறையை சேர்ந்த அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சைப்பை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசுனதில் இதுவரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்கள், அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே. ஆனால் அவர் என்னென்னா தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் போது 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது 520 அறிவிப்புகளை விட்டார், 98% நிறைவேற்றிருக்கிறார்.